தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. ராகுகேது பயிற்சி 2019 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2019 பிப்ரவரி மாதம் 13 தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 7 தேதியும் பயிற்சி அடைகின்றனர். இந்த ராகுகேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும், கேதுவானது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர். வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள். அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை. அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும். ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு 18 மாதங்கள் இருக்கக்கூடியது. இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள். நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும். ஒருவரது முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள். ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும். உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது. கேது தெற்கு முடிச்சாகும். இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது. இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. புரியும்படி கூற வேண்டுமென்றால், ராகு பொருளாதார இன்பத்தையும், கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது. ராகு கேது பெயர்ச்சி பலன் 2019 மகர ராசி. ராகுவானது 6வது வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்களது ராசியிலிருந்து 6வது வீடான மிதுனத்திற்கு ராகு பெயர்ச்சி அடைவது ஒரு நல்ல இடமாக கருதப்படுகிறது. எதிரி, போட்டி, பொறாமை, கடன், வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைபடும், தீராத நோய் தீரும், போட்டி பொறாமை பொடி பொடியாகும். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் நண்பர்களுடனும் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில் ரீதியான உங்கள் பணியிடம் உங்களது பரபரப்பாக வைத்து கொள்ளும். சவால்களை எதிர்கொண்ட பிறகே உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வழியை கண்டுபிடிப்பீர்கள். எதிரிகளிடமிருந்து பிரச்சனை எதுவும் வராது. பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கவும். இந்த காலகட்டத்தில் விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாற்ற முடியும் காலம் என்பதால் இந்த முக்கியமான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள நீங்கள் போதுமான நம்பிக்கையோடு இருப்பீர்கள். மேலும் இந்த ராகு பெயர்ச்சியால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். வெளிநாடு தொடர்புடைய உத்தியோகமும் கிட்டும். பதவி உயர்வு பெற்று வருமானம் கூடும். வீடு மனை வாங்கும் யோகமும் வரும். நீண்ட நாட்களாக திருமண கனவோடு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் கேதுவானது 12 வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். மோட்சஸ்தானத்தில் மோட்சக்காரகன் வருவது புது முயற்சிகளை கைகூட வைக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா நிலை மாறி சேமிப்பு உயரும். சுப தேவைகளுக்கு கடன்பட நேரிடும். நீண்ட நாட்கள் கடன்களும் அடையும். வண்டி வாகனங்கள் மாற்றும் யோகமும் உண்டு. வீடு மாற்றம், சொந்த வீடு குடிபோகும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். இது உங்களது மனநிலையை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தென்படும். நீங்கள் நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி செல்வீர்கள். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களால் பிற்காலத்தில் ஒரு நல்ல பயன்களும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சியானது யோகத்தையும் செல்வாக்கையும் சொத்து சுகத்தையும் கொடுக்கும் பயிற்சியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. நன்றி.